அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்னம் பத்ததி ஜோதிட முறையில் வந்து அட்சய ராசியோட ஒரு சூட்சமமான ரகசியங்கள், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து தசாபதிகளுடைய நிகழ்வுகள் எவ்வளோ தூரம் இயக்குது, எல்லாமே தசாபதிகள் தான் இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை குறிக்குது. நம்ம சொல்லுவோம்ல, ராசி சார் என்னுடைய ராசி தனுசு ராசி சார், என்னுடைய ராசி மேச ராசி சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, எவ்வளோ அழகு. ஒரு ஒரு மனிதனுடைய இயக்கங்கள், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு புரிதல்களையும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம உணர முடியும். நம்ம வந்து உதாரணமாக சந்திர உதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு தசை எடுத்து பேசுவோம். குறிப்பாக வந்து இந்த சந்திர தசை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் 10 வருஷம் இயக்கும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து அட்சய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு வந்து ரிஷபமாக இருக்கும், இல்லை கன்னியாக இருக்கும், இல்லை வந்து மகரம், மகர ராசி அட்சய ராசியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி செய்யலாமா செய்ய வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன, இதை செஞ்சு தான் பார்ப்போம்லே, எப்படி ஒரு சின்னதாக ஒரு நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு இதையும் செஞ்சோம், இப்படி நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள், நிறைய குழப்பங்கள், ஒரு சின்ன சின்ன அதான் ஒரு சின்ன செயல்களில் கூட இது செய்யலாமா இது வேண்டாமா இது அப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா, ஒரு 1000 பேர்கிட்ட முடிவு கேட்குறது, 1000 பேர்கிட்ட முடிவு கேட்டு 1001 முடிவு இவரே எடுப்பார் பாருங்க. அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும், கெட்ட முடிவாக இருக்கும். ஆனால் சந்திரன் நல்ல நிலையில், சந்திரன் நல்ல நிலைன்னா சந்திரனுடைய அமைப்பு நல்ல அமைப்பாக இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுத்துரும். இல்லைன்னு வச்சிங்களேன், ரொம்ப 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 எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஒரு தெளிவான முடிவு இல்லாத, இப்போ ஒரு 10 பேர் நான் சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் என்ன சொல்ல, இது எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்குது ஆனால் எனக்கு வேண்டாம், எனக்கு இது வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு காசு இருக்குது, ஆனால் காசு இருந்தால் வாங்க வேண்டியதானுங்க. ஒரு இடத்த போய் பார்ப்போம், இப்படி இப்போ ஒரு 10 பேர் ஒரு இடத்த பார்க்குறோம்னா, இந்த இடம் நல்லா இருக்குங்க வாங்கிடலாங்க, என்கிட்ட காசு இல்லை நான் வாங்குகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அதே சந்திரதாசு நடக்கிறவர் பார்த்தார், என்ன சொல்லுவார், என்கிட்ட காசெல்லாம் இருக்குது, இந்த இடம் பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து நான் ஒரு தடவை வீட்டில் ஒரு தடவை கேட்குறேன் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அப்போ இருவேறு மனநிலைகளை எப்படி, அந்த மனநிலை எப்படி நீங்கள் படம் மாரி காமிக்கிங்க அவருடைய செயல்கள். ஏன்னா அந்த சந்திரன் என்ன பண்ணோம், ஒரு முடிவு அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது. அதோட்டு இந்த சந்திரதசையிலையோ சார், இல்லை சார் இப்போ சந்திரதசை மட்டும்தான் இப்படி இருக்குமோ, புத்தி இப்படி இருக்குமா நீங்கள் கேட்காதீங்க, புத்தியும் இப்படி தான் இருக்கும். புத்திங்கிற பேர் எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த புத்தி அப்படி தான், அவன் புத்தி அப்படி தான் அவன் சொல்லுவோம் தெரியுமா, அவருடைய புத்தி அப்படி இருந்தால் சொல்லுவோம். புத்தின செயல்கள், புத்தின எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு, அப்போ அவருடைய உணர்ந்த நிலைகள், அவர் எப்பயும் மாற மாட்டாருங்க, அவர் இப்படி தாங்க. அப்போ தசா புத்தி வரும்போது, இப்போ உதாரணமாக ஒரு தசை எடுத்துருக்கோம் சார், கே தசை சந்திர புத்தி சார், எப்பயுமே அது அப்படி தான் சார், அது ஒரு குழப்பமான மனநிலை தான் சார் இருப்பார் அவர். இந்த சந்திர புத்தி வரும்போதெல்லாமே ஒரு ஒரு மனமாற்றத்தை குறிக்கும் சார். எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா, இருக்கும். ஒரு முடிவு எடுக்கும்போது ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்களை கொண்டு இந்த மனசு பதட்டப்படும். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தசையாக நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாள் சந்திர உரம் வரும்போது பாருங்களேன், அந்த உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நடக்குங்க, அப்படியே உடல் நடுக்கம் இருக்கும். இந்த வெப்பநிலையை சரி பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் தான், இந்த நீர்க்கிரகம் தான், பதட்டப்பட வைக்கும், பயத்தை உருவாக்கும், எண்ணங்களை வந்து ஒரு சீரான எண்ணங்கள் இருக்காது. ஒரு ஒரு வாரம் என்ன பண்ணுவார், அந்த இடத்த வாங்கலான்ட்டு போவார், பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டு வந்துட்டு அடுத்த ஒரு வாரம் அந்த வீட்டை பற்றியே பேச மாட்டார், அந்த இடத்த பற்றியே பேச மாட்டார், மறுபடியும் 6 மாதம் கழிச்சு அந்த வீடு வாங்கலான்னு மறுபடியும் போவார். ஒரு சீரான எண்ணங்களை இல்லை சீராத எண்ண ஓட்டங்களை கொண்ட ஜாதகர் அல்ல. அப்போ நீங்கள் ஒரு 500 பேர் இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் கவனமாக பார்க்கணுங்க, எப்படி 500 பேர் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு சந்திர தசையோ சந்திர புத்தியோ இல்லை செவ்வாதச சந்திர புத்தியோ ராகுத சந்திர புத்தியோ குருதச சந்திர புத்தியோ போணுச்சுன்னா, இந்த சந்திர புத்தி போகக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமானே கொடுக்காது சார். இப்போ வந்து இப்போ ரோஹி நட்சத்திரம் 1ஆம் பாதம், ரோஹி நட்சத்திரம் 2ஆம் பாதம், ரோஹி நட்சத்திரம் 3ஆம் பாதம், ரோஹி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இப்படி இருக்குது சார். ஆமாம், 10 வருஷம் சந்திர தசை, இந்த 4 நட்சத்திர பாதங்களுக்கும் தனித்தனியாக பிரிக்கணியா. அப்போ ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 30 மாதங்கள், இதை தான் நம்ம அட்சய லக்ன பத்ததி பாகம் 2
அச்சய ராசிங்கிற நூலில் நம்ம எழுதியிருக்கிறோம். இது படிக்க பாருங்களேன் நீங்கள், ஏன்னா அது படிக்க போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த 30 மாதம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு செயல்களில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு தெளிவற்ற சிந்தனை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதுவே ரோகிணி 2 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு திடமான செயலாக இருக்கும், ஆனால் அது தன்னம்பிக்கை இல்லாமல் செய்யும். எப்படி இது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிடும், ஆனால் வாங்கினோம்னா இது ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டத்தை உருவாக்கும். திருவோணம் 3 ஜாதகர் முடிவு எடுக்க மாட்டார், அவங்க கூட இருக்க போகிறாங்க, அவங்களே முடிவு எடுத்து அவங்கள வந்து அதை செய்ய வச்சுருவாங்க. அதே இது ரோஹிணி 4 இருந்துச்சு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் எந்த செயலையும் செய்ய முடியாது. இந்த ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துக்கும், ஒவ்வொரு பாதமும் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், 30 மாதங்கள், 2.5 வருடங்கள், 30 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தசாபுத்திகள் எப்படிங்கிறத இப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ இந்த குழப்பங்களை தீர்வதற்கு என்ன பண்ணணும், மன அமைதி. மன அமைதினு சொல்லிட்டு இவங்க காலையில் 4 எழுந்திரிச்சுக்கோங்க தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே என்ன பண்ணணும், எங்கெங்கேயோ போயிட்டு வரும், சுற்றி சுற்றி வரும். இவங்க தியானமோ யோகாவோ பயிற்சிகளோ இந்த நிகழ்வு எல்லாமே வந்து இந்த சந்திரனோட பயிற்சிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சாரத்தில் 2.5 நாட்கள் ஒரு ஸ்பீடு கிடுகிடுன்னு நான் செய்யணும்னு நினைக்கும், ஆனால் வேகமாக அந்த செயலை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து பெசாமல் அமைதியாக இருக்கும். அதுக்கு மெதுவாக அழகாக செஞ்சுருக்கலாமே, அப்படி தானே செய்யணும். ஆனால் அந்த சந்திரதசை அப்படி செய்யவே செய்யாது. உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காச்சும் சந்திரதசை போணுச்சுன்னா, அப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு செயலை ஒரு திட்டமிட்டு, இப்போ இந்த 8 மணி நேரம் இருக்குது, 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணலாம்னு சொல்லி 1 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 15 நிமிஷத்தில் அந்த செயலை செஞ்சுருவீங்க. மீதம் 45 நிமிஷம் சும்மா தான் உட்காந்துருப்பீங்க. அதே 15 நிமிஷம் அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்கணும், அந்த 15 நிமிஷம் இவ்வளோ விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறம் 45 நிமிஷம் உட்காந்துருக்கணும் தேவையில்லையே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறது இந்த உடலியல் மனையல் இயக்கங்களில் அதீதமான செயல்பாடுகள் தன்மையில் குறிக்கும். இல்லை சார், இப்போ சந்திரதசை மட்டுமா அப்படின்னா, எல்லா தசையும் இப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்த தசையும் நம்ம பேச தான் போகிறோம், ஒவ்வொரு தசையும் பேச போகிறோம். இது பொதுவான இன்ட்ரொடக்ஷன். இது இப்போ இது வந்து வரிசையாக வந்து கேதசையிலையோ சுக்கரதசையோ சூரியதசை சந்திரதசை வரிசையாக வரப்போகுது. ஒவ்வொரு திசையிலையும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஒரு திசையை பார்த்தோம். இப்போ உதாரணமாக இப்போ இன்னொரு விஷயம் பேசுவோம். இப்போ ராகுதசை வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்ம எல்லாம் எப்படின்னா பேசுகிறதெல்லாம் கோடி கணக்கு தான். நீ கால் சாயங்காலம் என்ன நடக்கும் தெரியாது, எப்படி சாயங்காலம் என்ன நடக்கும் தெரியாது, நேற்று காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நாளைக்கு எப்படின்மா நம்ம நாளைக்கு காலைல பாருங்கள் அதை பண்ணிவிடலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பிரம்மாண்டத்தை இருக்கும். அது கேதசை, ஏன் இப்போ இதை பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும். அது சுக்கரதசை, எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கும். எப்படி அங்கே இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. இந்த சூரியதசை என்ன பண்ணும், நமக்கு எல்லாம் வந்துடுங்க அப்படி ஒரு பெரிய ஒரு அனுமானமாகவே இந்த சூரியதசை சொல்லுவோம். இந்த செவ்வதசை, அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் போதும், இது இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அப்படி நகர்த்திட்டோம்னா போதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கலாம். எப்படி அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கலாம்னு சொல்கிறது யாருன்னா சபாதசை. இந்த சனிதசை என்ன பண்ணும், இருக்கிறதெல்லாம் போதும், இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் சரி பண்ணால், எப்படி கொஞ்சமாக ஏதாச்சும் சரி பண்ணோம்னா இந்த வண்டி ஓட்டிவிடலாம், இந்த வாழ்க்கையை நடத்திவிடலாம். இந்த புதன் தசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அப்பப்பா இது இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல், இந்த சந்திரதசைக்கு அடுத்து கேதி தசை தான், கேதி தசைக்கு அடுத்து புதன் தசை, இந்த 3 தசாபுத்திகள் வரும்போது ஒரு இரட்டை மனநிலை. நம்ம புதன் சொன்னால் இரட்டைன்னு சொல்கிறோம்ல, இரட்டைன்னு இது வேணும் ஆனால் எனக்கு வேண்டாம், எப்படி இந்த பேனை வாங்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பேனை வாங்கினதுக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபா செலவாகும், இவ்வளோக்கெல்லாம் நமக்கு இவ்வளோக்கெல்லாம் ஒர்த்து கிடையாதுங்க, இவ்வளோ 40 ரூபாயெல்லாம் வாங்கி எப்படிலாம், எப்படி ஆசையும் படும், அதை உள்ள நல்லதும் பேசும் கெட்டதும் பேசும் இந்த புதன் தசை. இந்த குரு தசை அப்படி கிடையாது, இது எனக்கு வேண்டாங்க ஆனால் என்ன பண்ணும், பின்னாடி என்ன பண்ணும், இதை வாங்குறதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிடும். எப்படி இது வாங்குறது, வாங்கிட்டே வந்துடும். இந்த குருதசை அப்படி தான், ஒரு சேலை என்ன பண்ணும், சேலை முடிக்கணும், அதுக்காக அந்த சேலை முடிச்சுட்டு அழகாக வரும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் எப்படி வந்து இந்த மனையல் உடலியல் செயல்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தசாபுத்திகளாக பேச போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, தசாபுத்தி அந்தரம் சூட்சமோ அதி சூட்சமோ அப்படின்னு பேசலாம். அதில் தசாவுக்கு என்ன பேசுகிறோன்னா அதுவே வந்து உங்களுக்கு புத்தியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ராகு தசை சபாபுத்தின்னா சபாபுத்தி செவ்வாதசையும் ராகு தசையும் நீ கணக்கெடுத்துக்கிட்டிங்கனாலே அதை ரெண்டையும் தொடர்புப்படுத்துனீங்களா தெரியும்.
அதெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எங்கள் வீட்டுக்கு ஏதோ பண்ணிட்டார் அப்படிம்பாங்க. எப்படி இந்த செவ்வதச ராகுபதி ராகுதச சபாபதியில் இப்படி தாங்க ஒரு பேச்சு வரும். அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார சொல்லிட்டு போடுவாங்க, எப்பா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ எலுமிச்சம்பழம் ஒன்று கிடந்துச்சுப்பா அப்படின்னு. எலுமிச்சம்பழம் ரோட்டில் போனோம், யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவோம் கீழே போட்டு போயிடுவார்யா. அவர் என்ன பண்ணுவார் அந்த நேரம் பார்த்தா அந்த எலுமிச்சம்பழம் பார்த்தோன்னா, இது ஏதோ பக்கத்து வீட்டுக்கார் நம்மளுக்கு செஞ்சிருப்பாரோ. செவ்வதச சந்திர புத்தி இதெல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. அடுத்த நாளும் மறுபடியும் அதே போய், இது நேற்று வந்துட்டு போனேன் ஆனால் இதை மறுபடியும் ஒரு தடவை பேசுவோம் அப்படின்னு. அடுத்து இது இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு மாங்கிச்சு. ஒரு குறிப்பிட்ட மனநிலையை வந்து செவ்வாய் சந்திரன் வந்து மன இயல்பை வந்து பிரிக்கும். அதுமாரி இந்த ஒம்பது தசாபதிகளை வந்து ஒவ்வொரு தசாபதியும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஒரு வீடியோவை தான் இந்த பதிவு பண்ணுறோம். ஏன்னா உங்கள் நடக்கக்கூடிய தசாபதிகளை வரிசையாக நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன நிகழ்வுகள், உதாரணமாக குரு தசையாக இருக்குது, ராகபுத்தியாக இருக்குது, இந்த நேரத்தில் என்ன படிப்பில் கவனமாக இருக்கணும்யா. ஏன் படிப்பில் கவனமாக இருக்கணும், நம்ம படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு படிப்பில் தடை ஏற்படுத்துறது இல்லை சார். கல்யாணம், திருமணம், ஐயோ அப்பா எதிர்பாரா திரிய திருமணம்யா. இந்த ராகேதுகள் நட்சத்திரங்களில் வரும்போது பார்த்திங்கன்னா, எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திரிய திருமணம் தான் நடக்கும், பிரச்சனைக்குரிய திருமணம் தான் நடக்கும். அதை விட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த குரு புத்தியிலையோ குருதச ராகு புத்தியிலையோ வந்து திருமணங்கள் வந்து எதிர்பாராத மாற்று அல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதணும். மாற்று மொழி, மாற்று இனம், மாற்று ஜாதி இப்படி எடுத்துக்கணும். இல்லை சார் இப்போ வந்து உதாரணமாக வந்து புதன் தசை கேது புத்தி, எனக்கு ஒன்றும் வேண்டாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு பெரிய ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது, ஆனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு தசாபத்தியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேச போகிறோம். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.